இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து, இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த சம்பவம். ஒரு அந்த பிள்ளைக்கு 15 வயசு தான் ஆச்சு. அந்த பிள்ளைக்கு அவள் 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாள். அவள் வந்து ஸ்கூலுக்கு போகிற பாதையில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருந்திருக்கு. அந்த ஒர்க் ஷாப்பில் 17 வயசு பையன், அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோடனே இவள் போகையில் வரையில் அவனை பார்க்க, அவன் அவளை பார்க்க, இவங்களுக்குள்ளே லவ் வந்துருச்சு. எப்படி 15 வயசுக்கும் 17 வயசுக்கும் லவ் வந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பையன் அடிக்கடி 2-வீலர் எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டு பக்கம் வந்துடுறது, வரட்டான்னு கேட்டிருக்கான். அவளும் அவங்க அம்மா இல்லாத டயத்தில் வர சொல்லியிருக்கா. ஸ்கூலுக்கு போகாத டயத்தில் லீவு நாட்களில் இவன் அவள் வீட்டுக்கு போக வர இருந்திருக்கான். அவள் அதுக்கு இடம் கொடுத்துருக்கா. இப்படி போய்கிட்டு இருக்கிறத இவனை வண்டியில் கூட்டிகிட்டு போகிறது வந்து அந்த கடையில் இன்னொரு பையன் இருக்கான். அவனுக்கு 19 வயசு. நான் பேரெல்லாம் நான் சொல்லலை, ஏன்னா யாரும் பாதிக்கப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். இதை வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சுக்கிட்டு குற்றங்கள் நிகழாமல் தடுக்கிறதுக்காகத்தான் பேர் சொல்லாமல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஊரை மட்டும் சொல்கிறேன். அப்போது அந்த 19 வயசு பையனும் இந்த 17 வயசு பையனும் தான் ஒன்றா அந்த வீட்டுக்கு போகிறது. இந்த 19 வயசு பையன் இருக்கானே, அவன் அவனை இறக்கி விட்டுட்டு இவன் அங்கே திங்கிட்டும் சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்புறமேலே திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து இவன் ஒரு ஸ்டாப்பிங்கில் வந்து நிற்பான், கூட்டிகிட்டு வந்துடுறது. இப்படியே இவங்க கதை கொஞ்சம் ஒரு 4-5 மாதமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ என்ன சூழ்நிலை காரணமாகவோ என்னவோ தெரியல, இந்த 17 வயசு பையன் போகாமல் நின்றுட்டான். அந்த பழையபடி அந்த பிள்ளைகிட்ட போகாமல் நின்ற உடனே இதை வந்து இந்த 19 வயசுக்கார பையனுக்கு தெரியும்ல, அவன் என்ன செஞ்சிட்டான், பயன்படுத்திக்கிட்டான். அதை பயன்படுத்தி அவளுக்கு ஃபோன் போட்டிருக்கான், இப்படி அவன் வரமாட்டான் இனிமேல், நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கான். கேட்ட உடனே இந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கா, ஆ சரி நீ வா அப்படின்னு சொல்லியிருக்கா. வான்னு சொன்ன பிறகு இவன் என்ன செஞ்சுருக்கான், அந்த வீட்டுக்கு போய் காம்பவுண்டு சுவர்லேயே நின்று பார்த்துருக்கான் வீட்டில் யாரும் இருக்காங்களா இல்லையான்னு. யாரும் இல்லாத நேரத்தில் இவன் என்ன செஞ்சுருக்கான், வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போய் ஒரு ரூமில் இருந்து கதவை பூட்டிக்கிட்டாங்க. அவங்க அம்மா இல்லை வீட்டில். அந்த நேரம் கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு அவங்க அம்மா வந்திருக்காங்க. வந்த உடனே ரூம்குள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி, ரூம்குள்ளே யாரடி இருக்கா, ஏதோ சத்தம் கேட்குதே சத்தம் கேட்குதேன்னொடனே இவன் என்ன செஞ்சுட்டா, அவனை தூக்கி பாத்ரூம்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டான். ஒழிச்சு வச்சுட்டு கதவை திறந்துட்டு என்ன சொல்லிட்டு, அம்மா திருடேன் திருடேன் அப்படின்னு கத்தியிருக்கா. திருடேன் திருடேன்னா இந்த பையன் பாத்ரூமை திறந்து ஓட போயிருக்கான். அதுக்குள்ளே ஓடிட்டான். ஓடனோடனே இவன் என்ன செஞ்சுட்டா, அவங்க அம்மா எல்லோரும் சேர்ந்து அம்மையும் மகளும் கத்தின உடனே அவனை பிடிச்சிட்டாங்க. ஓடின பையனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே இவன் என்ன செஞ்சிட்டா, இந்த பிள்ளை டப்புன்னு பழட்டி அடிச்சிட்டா, எம்மா இவன் வந்து என்னையே கெடுக்க பார்த்தான், நான் நம்ம கத்துன உடனே அவன் ஓடிட்டான் பார்த்துக்கோங்க அப்படின்னு அம்மையும் மகளும் அம்மைக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி தெரியாமல் இருக்கும், பாத்ரூமில் போய் ஒழிஞ்சான், வரும்போது கதவு பூட்டி இருந்துச்சு. அதாவது உண்மையிலேயே தப்பு பண்ணுற பிள்ளைனா கத்தி ஏற்கனவே சத்தம் கேட்டிருக்கோம், வெளியே உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமே, அவள் கதவை பூட்டி தான் வச்சுருந்துருக்கா. அப்போது கொஞ்சம் நேரத்தில் இவன் என்ன செஞ்சிட்டா, திருடேன் திருடேன்னு கத்துனோடனே அவன் வெளியே ஓட பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டா, என் பிள்ளை நல்ல பிள்ளை, இப்படி இவன் இந்த பையன் வந்து என் பிள்ளைய கெடுக்க வந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே போலீஸ் என்ன செஞ்சிட்டாங்க, அவனை பிடிச்சிட்டு போய் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சீர்திருத்த சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அவனை. ஆனால் இவளை வந்து ஒன்றும் செய்யலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, குற்றவாளி இவளும் தான், இவளும் சேர்ந்து தானே குற்றம் செஞ்சா, அதனால் இவளை வந்து ஒன்றும் செய்யலை, இது தவறு. அந்த பையன் தண்டிக்கப்படுறான், இவளை விட்டுறாங்க, இது தவறு தானே, அப்படி செய்யக்கூடாது. குற்றம் ரெண்டு பேர் மேலேயும் இருக்குது, அதை தீர விசாரிக்கவே இல்லை. இவளை வந்து இவள் சொன்னதை நம்பிட்டாங்க, அவன் சொன்னதை நம்பலை. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இளைஞர்களே, இளம் பெண்களே, எப்பையும் நீங்கள் தற்காப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அதாவது ரொம்ப நல்லவை மாதிரி நடித்து இங்கே வா அங்கே வான்னு கூப்பிட்றான், அதை நம்பி போகிற பிள்ளைகளை 4 பேர் சேர்ந்து கெடுத்துடுறாங்க. அது அவனை நம்ப முடியல. அவனை நம்பி அந்த பெண்ணால் அப்படி போகிறது பெரிய தவறு. அதே மாதிரி இப்படி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு பெண்ணு சரி நீ வா அப்படின்னு கூப்பிட்டு இவன் நம்பி அவளை நம்பி வீட்டுக்கு போகிறான்,
போய் அங்கே எல்லாம் நடந்து முடிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா உடனே அவன் என்ன சொல்லிடுறான்னா, ஐயோ என்னை கெடுக்க வந்தான். அதை தான் அவன் சமுதாயமும் நம்புது. இவன் ஏன் இந்த வீட்டுக்குள்ளே போனான், அப்போ இவன் கெடுக்கிறதுக்காகத்தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி தண்டனை அவனுக்கு தான் கிடைக்குது. அதனால் எந்த ரூபத்துலேயும் எந்த இதுலேயும் ஆபத்து வரும். அதனால் நேர்மையோடு நம்ம இருந்தால் தான் எந்த தப்பும் எந்த இதுவும் நம்மளை அணுக முடியாது. இந்த தீய தவறுகளெல்லாம் செய்யும்போது எந்த ரூபத்திலையாவது அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது பாதுகாப்பற்றது. நம்ம பாதுகாப்போடு வாழணும்னா முறைப்படி நமக்கு வயது நம்ம அந்த திருமண வயதை எட்டும்போது கண்டிப்பாக பெற்றோர்கள் பார்த்து நமக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அது இல்லாமல் காதல் அப்படின்னு ஒன்று உருவாச்சினாலும் அதை பெரியவங்க கிட்ட சொல்லி அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி கல்யாணம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு நீ குற்றவாளி நான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சமுதாயத்தில் கெட்ட பேர் வாங்குறத காட்டிலும் நல்லபடியாக நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குறது தான் கஷ்டம். கெட்ட பிள்ளைன்னு 5 நிமிஷத்தில் பேர் வாங்கிடலாம். அதனால் நான் இதை உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அந்த பொம்பளை பிள்ளை 1 நிமிஷத்தில் என்ன சொல்லிட்டா, அவன் வந்து என்னை கெடுக்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாரும் சிக்கிக்கிறாதீங்க. அதே மாதிரி இந்த பையன் கூப்பிட்டா நான் போனேன், 4 பேர் என்னை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலையும் பெண்கள் சிக்கிக்கிறக்கூடாது. எப்பயும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.